கவிதார்க்கிகசிம் ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. அன்புக்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் அரியன் பிரதீப்ராஜ் விஸ்வதாசனுடைய அன்பான வணக்கங்கள். இத்தனை நாள் வந்து நவராத்திரி உற்சவம் நீங்கள் வந்து பிரேமவள்ளி தாயாருடைய நவராத்திரி உற்சவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நவராத்திரியுடைய 9வது நாள் தசரா பண்டிகையான இன்னைக்கு ராவண தகனோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்சவத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீராமபிரானானவர் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமபிரானுக்கும் ராவணனுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை பற்றி கூறுவதாக இந்த ராவண தகனோத்சவம் இருக்கு. இந்த ராவண தகனோத்சவத்தில் ராமபிரான் அங்கே வந்து ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளியிருக்கார். பின்னாடி ராவணன் இருக்காரு. ஸோ நம்மளுடைய ராவண தகனோத்சவம் அப்படின்றதுல ராவண தகன திருக்கோலம் அப்படின்ற பேரில் ராவணனை சம்ஹாரம் செய்யக்கூடிய திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளியிருக்காரு. ஸோ இந்த ராவண தகனோத்சவத்தை நீங்கள் எல்லாரும் பாருங்கள். அந்த போருடைய நினைவூட்டும் விதமாக இந்த ராவண தகனோத்சவ உடைய கான்வர்சேஷன்ஸ் அண்ட் அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்க போகிறது. ஸோ எல்லாருமே இந்த உற்சவத்தை பார்த்து ராமபிரானுடைய அருளும் ஆசியும் பெறுமாறு அடியேன் பிரார்த்திக்கிறேன். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை நோக்கி யுத்தம் புரிய ஆயத்தமாக உள்ளார். எனவே ராவணனுக்கும் ராமருக்கும் நடுவில் நடந்த யுத்தத்தை குறிக்குமாறு இந்த நிகழ்ச்சிகள். முதலில் ராமபிரான் ஆனவர் அனைத்து சேனையும் ராவணனுடைய அனைத்து சேனையும் அழித்து விட்டார். பின் இப்பொழுது ராவணன் மட்டும் 10 தலையோடு அவனுடைய அகங்காரத்தோடு நிற்கின்றான். ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலத்தோடு அவன் நிற்கின்றான் ராமர் முன். இப்பொழுது ராமபிரான் ஆனவர் ராவணன் முன் நிற்பதால் அவனுக்கு ஒரு வாய்ப்பளிப்பதாக சமாதான தூது செல்கிறார். ராவணா, மாறும் வந்து தொலையும். ராவணா,
நீ அது நீரோ நன்கு படித்த ஒரு பண்டிதனாவாய். அதே போல் நீ அது உன்னை போல் மிகப்பெரிய சிவபக்தனும் இல்லை. அதே நேரத்தில் உன்னை போல் மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஞானியனும் இல்லை. அப்படிப்பட்ட நீ இச்செயல் புரியலாமா? உன் மனைவி மக்கள் ஆகிய அனைவரையும் இழந்து விட்டாய். இன்னும் உனக்கு போர் புரிய வேண்டுமா? சீதையை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உன்னை நான் விட்டு விடுகிறேன். முடியாது, என் தங்கச்சியின் மூக்கை அறுத்தீர்களவா? அது அவள் செய்த தவறு. லக்ஷ்மணனிடத்தில் அவள் செய்த அது அபச்சாரத்தின் காரணமாக அது அவள் செய்த தவறு. என்னிடம் அவள் செய்த அபச்சாரத்திற்காக என் தம்பி லக்ஷ்மணன் அவளுடைய மூக்கினை அறுத்தான். ஆனாலும் அவளுக்கு எந்த ஒரு மானபங்கமும் அவன் செய்யவில்லை. இருப்பினும் நீ என் மனைவி சீதையினை இவ்வாறு அவகரித்து செல்லலாமா? செல்லலாம். என் தம்பி பிள்ளைகள் என் பிள்ளைகளை அழித்தீர்களவா? அது தவறுக்கு துணையாக நின்றதால் உன்னை கொல்வதாக உன் தம்பிகளையும் உன்னுடைய பரிவாரத்தையும் கொல்வதாக ஆயிற்று. அவர்களும் தவறுக்கு துணை புரிந்தார்கள் அல்லவோ? அதனால் இவ்வாறானது. இனியும் நீ போருக்கு வந்தால் உன்னுடைய அனைத்து உன்னையே நீ இழந்து விடுவாய். உன் நாடு மக்கள் அனைத்தையும் இழந்து விட்ட நீ இன்னுமா போரில் நீ என்னை சந்திக்க வேண்டும்? என் ராமபானத்திற்கு நீ இரையாக வேண்டுமா? உன் பண்டித தன்மையும் உன்னுடைய ஞானமும் எப்பேற்பட்டது? அதை இவ்வாறு நீ போரில் சாக விடலாமா? ராவணா, உனக்கு கடைசி எச்சரிக்கை விடுகிறேன். என் மனைவி சீதையினை எம்மிடம் ஒப்படைத்து ராமசேனையிடம் மன்னிப்பு கோரினால் உமக்கு நான் உயிர் பிக்ஷை தருகிறேன். அப்படியா ராவணா? இனி போர் தான் ஒரே முடிவா உனக்கு? இனி நீ ராமபானத்தை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லை, அப்படி என்றால் நீ ராமபானத்திற்கு இரையாவது சின்னம். உன்னை போரில் சந்திக்கின்றேன்,
எப்போ தோன்றியது வானில் செய்யும் யுத்தம் அதன் விளைவால் பூமியில் அதிர்வுகள் தோன்றியதே பூமியில் அதிர்வுகள் தோன்றியதே அந்த யுத்தத்தை பார்த்தவர் எல்லாம் ஒரு வார்த்தை என்று திகைத்தாரே இது யுத்தமோ பகவானது அவதார ரகசியமே அது ராமனும் ராவணனை தாக்கும் பெரும் போருமாகிடுமே அது ராமனும் ராவணனை தாக்கும் பெரும் போருமாகிடுமே மாதா திரிசடே மாதா இச்சத்தம் எங்கிருந்து வருகிறது மகளே லங்கையின் வேந்தர் ராவணருக்கும் ஸ்ரீராமருக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தை இது உணர்த்துகின்றது அங்கு ஸ்ரீராமரும் லங்கையின் வேந்தரும் தொடுக்கின்ற அஸ்திரங்களின் எதிரொலியாகும் மகளே நிலநடுக்கத்தின் காரணமும் அதுதான் அன்னை திரிசடையே துஷ்ட ராவணனின் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது தாயே சரங்கள் பயனற்று போகிறது அது ராவணனின் மாயையா சரம் சிரத்தை கொய்தாலும் அது மீண்டும் வளரும் இவ்வாறு நடக்குமேயானால் ராவணனின் அழிவு எப்போது ஏற்படும் பிரம்மரிடம் பெற்ற வரத்தால் ராவணனின் நாவியில் அமிர்தம் உள்ளது அந்த வரத்தின் பயனால்தான் சிரம் கொய்யப்பட்டாலும் புறம் வளர்கிறது ராவணனை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல பிரபு வில்லில் 31 சரங்களை ஒரே நேரத்தில் நாணேற்று 20 சரங்கள் கரங்களை கொய்ய 10 சரங்கள் சிரங்களை கொய்ய முடிவில் இருக்கும் அந்த கடைசி தெய்வ பாணம் அமிர்தத்தை சுமக்கும் அவன் நாவி கமலத்தை துளைக்க அப்போதுதான் அவன் வதைக்கப்படுவான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்
போல. போ போ, எதுவுமே நான் சாயல. மாதா திருசடை, நடக்கும் யுத்தத்தில் லங்கையின் வேந்தர் தோல்வி அடைந்தார். பிரபு, யுத்த களத்தில் ராவணனை வீழ்த்து விட்டாரா மாதா? என்னுடைய கணவர் வெற்றி அடைந்து விட்டார். மகாராஜா சுக்ரீவரே, இந்த வெற்றி எனக்கு மட்டும் கிடைத்ததல்ல, நம் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. தனி ஒரு வீரன் முதல் அனைவருக்கும் இதில் பங்குண்டு சுக்ரீவரே, அனைவரும் பெருமிதம் கொள்ளுங்கள். பிரபு, அந்த ராவணனை மட்டுமல்ல, அன்புள்ளத்தை வெளிப்படுத்தி தாங்கள் எங்கள் அனைவரையும் வென்று விட்டீர்கள். ராவணனை வெல்ல யாராலும் இயலாது பிரபு. இன்று தாங்கள் அவனை வென்று விட்டீர்கள். தங்கள் வீரத்திற்கு தலை வணங்குகிறோம். ராவணனின் மகத்துவத்தையும் அவன் ஞானத்தையும் அலட்சியப்படுத்தலாகாத லக்ஷ்மணா, அகிலம் உள்ள வரையில் ராவணனின் ஞானம் பாராட்டப்படவிருக்கிறது. ராவணன் ஓர் மாவீரன் ஆவான், இசையில் சிறந்தவன் ஆவான். லக்ஷ்மணா, சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச இன்னொருவர் இல்லை. இவன் வீழ்ச்சிக்கு காரணம் இவனிடம் உள்ள ஆணவம், இவன் அகங்காரம். அகிலத்தில் வேறு எந்த ஒரு சக்தியாலும் தலை சிறந்த ராவணனை வீழ்த்த இயலாது. வாழ்வில் மாவீரனாக விளங்க வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்தால் இப்பொழுதே நீ சென்று அவனுடைய வாயிலாக ஞானத்தை பெறுவாயாக. மாவீரன் ராவணனிடத்தில் நீ ஆசை பெற வேண்டும். செல் லக்ஷ்மணா. எமது அண்ணன் ராமபிரான் முன்னிடத்தில் யுத்த தந்திரத்தையும் ஞானத்தையும் யாசித்து ஆசி பெற்றுவாய் என்று என்னை அனுப்பியுள்ளார். சென்றுவிடு. குருவிடம் முறையிடும் முறையை அறிந்து பிறகு வந்து ஆசி பெறுவாயாக. ராமண்ணா, அவன் அகங்காரம் இன்னும் தணியவில்லை. ஞானத்தை பெற அவனிடம் நான் சென்றேன், ஆனால் அவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. ஞானத்தை பெறுவதற்கு நீ எவ்விடம் நின்று கொண்டிருந்தாய்? அவன் தலைக்கருகாமையில் நின்றேன். தவறு லக்ஷ்மணா. நீ குருவிடம் ஆசி பெற வேண்டும் என்றால் அவர் பாதங்களில் விழுந்து சரணடைவதல்லவா சிறந்தது? மீண்டும் செல்வாயாக. ராவணன் உனக்கு ஆசி வழங்குவா. வணங்குகிறேன் மகாராஜா. தங்களிடம் நான் ஞானம் பெற வந்திருக்கிறேன். லக்ஷ்மணா, நீ ஞானத்தை என்னிடம் யாசித்து பெற வந்திருக்கிறாய். ஆகையால் நான் உனது குரு ஆவேன். சீடனுடைய சிரம் குருவிற்கு முன்னால் தாழ்ந்திருக்க வேண்டியது அவசியமாகும். இப்போதுதான் நீ அதை உணர்ந்திருக்கிறாய். ஆகையால் ஞானத்தை வழங்க நான் சம்மதிக்கிறேன். லக்ஷ்மணா,
எண்ணும் எண்ணமானது நன்மை பயக்க வேண்டும். எடுத்த காரியம் முடிக்கப்பட வேண்டும். தேவர்கள் உண்ணும் அமிர்தத்தை அவர்களிடமிருந்து அபகரிக்க வேண்டும் என்று நான் எண்ணம் கொண்டேன். அரக்கர் குலம் அமிர்தத்தை உண்டு அமரத்துவத்தை பெற வேண்டும் என்று நான் ஆசை கொண்டேன். ஆகையால் தான் விண்ணவர் வாழும் வானுலகத்தை என் விரல் அசைவிற்கு ஆட்டி வைத்தேன். ஆனால் விதியின் எண்ணம் வேறாக இருந்தது. இந்த வேந்தனின் எண்ணத்தை அது வேரோடு சாய்த்தது. லக்ஷ்மணா, வாழ்வில் என்றும் சத்ருவை துச்சமாக எண்ணாதே. துச்சமான எண்ணம் உன் வாழ்வின் லட்சியத்தை அழித்துவிட வல்லது. சிறு புல்லை கொண்டும் ஒரு வல்லவனை வீழ்த்த இயலும். ஒரே ஒரு துளி நஞ்சை கொண்டும் ஒருவனது உயிரை பறிக்க இயலும். யுத்த நியதியின் முதல் பாடத்தை கூறுகிறேன் கேள். சத்ருவிடம் நாம் எப்போதும் பச்சாதாபம் எனும் எண்ணத்தை வெளிப்படுத்தவே கூடாது. உயிர் பறிக்க நினைப்பவன் உடன் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அவனிடம் இரக்கம் காட்டலாகாது. யுத்த களத்திற்கென்று நியதிகள் பல இருக்கலாம். ஆனால் கால நேரங்களின் மாற்றத்திற்கேற்ப நியதிகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதை புரிந்து போரிடுபவன் தான் போரில் வெற்றி என்னும் சிகரத்தை எட்டுகிறான். லக்ஷ்மணா, யுத்தத்தால் சர்வநாசம் மட்டுமே உருவாகும். யுத்தம் ஒன்று நடந்தால் அழிவுதான் உருவாகும். ஆக்கம் அங்கே உருவாகாது. லக்ஷ்மணா, எவன் ஒருவன் தான் தான் தலை சிறந்தவன் என்று ஆணவம் கொள்கிறானோ அவன் இறுதியில் என்னைப் போல்தான் வீழ்வான். லக்ஷ்மணா, ராஜ நியதியானது என்றும் பிரஜைகளுடைய நன்மைக்கானதாக விளங்க வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்க வேண்டும். ஞானியாக இருப்பினும் அவன் அகங்காரம் கொண்டவனாக இருந்தால் அதுவே அவன் அழிவிற்கு வழிவகுக்கும். லக்ஷ்மணா, அகங்காரம் என்பது அகத்தில் காரிருளை உருவாக்கும். அகங்காரம் மனிதனை அழிவின் பாதைக்கு வழிநடத்தி செல்லும். Thank you.